அதிமுக பொதுக்குழு தீர்மான வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணை தொடங்கவிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுக்குழு தீர்மான வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கவிருக்கிறது. ஓபிஎஸ் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் மற்றும் ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களின் மீது இன்று விசாரணை நடைபெறவிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், முழுமையான விவரங்களை நீங்க சொல்லலாம். தமிழக அரசியல் களமே மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பான வழக்கு விசாரணை என்பது இன்னும் சற்று நிமிடங்களில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு துவங்க இருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி என்று பார்க்கும்போது, ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் வந்து ஏற்கனவே வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கினுடைய விசாரணை தான் ஏப்ரல் 11 இறுதி விசாரணைக்காக, அதாவது விரிவான விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிக்கப்பட்ட எதிர்த்து தான் அவசர அவசரமாக ஒரு அவசர வழக்கை வந்து கடந்த வாரம் வந்து மனோஜ் பாண்டியன் தரப்பில் தொடரப்பட்டது. தொடர்ந்து வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகரும் அந்த வழக்கில் இணைந்து கொண்டார்கள். அந்த வழக்கின் விசாரணை தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீதிபதி குமரேஷ் பாபு முன் விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் நடவடிக்கைகள் என்பது தொடரலாம், ஆனால் அந்த முடிவுகளை அறிவிக்கக்கூடாது என்று நீதிபதி குமரேஷ் பாபு உத்தரவிட்டிருந்தார். மேலும் அந்த பிரதான வழக்குகள் எல்லாம் இன்று விசாரிக்கப்படும், இன்று முதல் விசாரிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இன்று தெலுங்கு வருடப்பிறப்பு, உயர்நீதிமன்ற விடுமுறை தினமாக இருந்தாலும் இன்று இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நாள் முழுக்க நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து நாளை மறுதினம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பொதுவாக இந்த வழக்கை பார்க்கும்போது ஒட்டுமொத்த வழக்குகளும், அதாவது அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த வழக்கு, அதேபோல் பொதுச் செயலாளர் தேர்தல் வழக்கு என அனைத்து பிரதான கோரிக்கைகள் தொடர்பான வழக்குகளுடைய வாத பிரதிவாதங்கள் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கில் ஓபிஎஸ்ஸும் நேற்று மனு தாக்கல் செய்து இந்த வழக்கில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஆக 4 இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள் ஓபிஎஸ் தரப்பில். இதில் வந்து மூத்த வழக்கறிஞர்கள் குரு கிருஷ்ணகுமார், அதேபோல் பி எஸ் ராமன், ஸ்ரீராம், அதேபோல் மணிசங்கர் ஆகியோர் ஓபிஎஸ் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதிட இருக்கிறார்கள். அதேபோல் எடப்பாடி தரப்பில் பார்க்கும்போது மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன், அதேபோல் விஜயநாராயண் ஆகியோர் ஆஜராகி வாதிட இருக்கிறார்கள். இந்த இன்றைய வழக்கினுடைய சாராம்சம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பொதுக்குழு தீர்மானங்கள் தொடர்பான எதிர்த்து அந்த என்னென்ன தீர்மானங்கள் என்றால், அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்தது செல்லாது, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை கலைத்தது செல்லாது, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும், தங்களை கட்சியிலிருந்து நீக்கி வந்து அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த வாத பிரதிவாதங்கள் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தளவு, அதாவது ஓபிஎஸ் தரப்பு வைக்கக்கூடிய வாதம் என்னவென்றால், தங்களைய வந்து கட்சியிலிருந்து நீக்கியது தவறு, அது வந்து முறையான நோட்டீஸ் கொடுக்காமல் விதிகளுக்கு மீறாக தங்கள் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று பதவி காலாவதியாகவில்லை, தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது, அது தொடர்பான கடித போக்குவரத்துகளும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த 2026 வரை அதற்கான காலக்கெடு உள்ளது என்று அவர்கள் தரப்பு வாதம் என்பது முன்வைக்கப்பட இருக்கிறது. மேலும் வந்து இந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் என்பது அவசர அவசரமாக அறிவித்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே இந்த வழக்கை, அந்த பொது தேர்தல், அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டு அவசர அவசரமாக நடத்த பார்க்கிறார்கள் என்றெல்லாம் அந்த வாதத்தை முன்வைக்க இருக்கிறார்கள். இதே போல் எடப்பாடி தரப்பில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், தங்களுக்கு தான் 1.5 கோடி தொண்டர்கள் ஆதரவு இருக்கிறது, ஓபிஎஸ்க்கு 1% ஆதரவு தான் இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதுனால அதிமுக பொதுக்குழு முழுமையான அங்கீகாரம் வழங்கியிருப்பதனால தங்களுக்கு அனைத்து அதிகாரம் உள்ளதாக அவர்கள் தரப்பில் வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட இருக்கிறது. ஆக இந்த வாதங்கள் எல்லாம் இன்று தொடங்கி நாளை அல்லது நாளை மறுதினம் வரை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதையடுத்து அதில் ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பதற்கு நீதிபதி குமரேஷ் பாபு பிறப்பிக்க உள்ளார். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.